குட் ஈவினிங். இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்து ஒரு ரெசிபி வீடியோ. இந்த ரெசிபியோட நேம் வந்து க்ரம் ரூலே. க்ரம் ரூலேன்னு வந்து பேக்கிங் பண்ணணும், பேக் பண்ணி செட் பண்ணணும், எக் தேவை அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த க்ரம் ரூலே நோ பேக் ரெசிபி. இந்த க்ரம் ரூலைக்கு நம்ம வந்து ஒரு இந்தியன் ட்விஸ்ட் பண்ண கொடுக்க போறோம். ஸோ இதோட பேர் வந்து பாயாசம் ப்ரூலே. ஸோ நான் வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் அரிசி பாயாசம் பண்ணி அதை வந்து க்ரம் ரூலேயாக மாற்ற போகிறேன். க்ரம் ரூலேங்கிறது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ரெசிபி. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ரெசிபிக்கு நம்ம இந்தியன் ட்விஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் வந்து சினமன், ஆரஞ்சு அந்த ஃப்ளேவர்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் பாயாசத்தை வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் லெவலுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டிஷ்ஷாட்டு மாற்ற போகிறோம். லைக் பாயாசம் ப்ரூலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன், நான் வந்து ஷேர் பண்ணக்கூடிய டெசர்ட் எல்லாம் நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள், எம்மிட்டம் யார்த்தியை டேக் பண்ணி போடுங்க, எனக்கு லிங்க் வந்து அனுப்புங்க. நான் வந்து உங்களோட க்ரியேஷனை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து வேறு எந்த டிலேயும் இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹாஃப் லிட்டர் பாலை வந்து ஒரு பெரிய கடாய் மாதிரி வச்சு இதை பாயில் பண்ண போகிறோம். கொஞ்சம் திக்காகணும், அதாவது ஒரு பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்தோன்னா ஒரு 5 நிமிஷம் கிண்டி கொடுத்துட்டே இருங்க, கொஞ்சம் அது திக்காகட்டும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நான் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரவை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளோட இந்த ரைஸ் வந்து நல்ல ரவை மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பாலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பால் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி ரவை ரொம்ப தேவையில்லை. அது வந்து இது எதுக்கு மெயினாக ஆட் பண்ணுறோன்னா, நம்மளோட பாயசத்துக்கு வந்து டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறதில்ல, இதை வந்து நம்ம செட் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இது வந்து செட் ஆகணும், அதுக்கு வேண்டியும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது நம்ம யூஸ்வலாக பாயசத்தை வந்து ஏலக்காய் பொடி போட்டு ஃப்ளேவர் பண்ணுவோம். இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவரிங் பண்ணலாம். 2-3 பீஸ் பட்டையும் ஆரஞ்சு தொலி இருக்குல்ல, அந்த அதை வந்து அந்த ஆரஞ்சு கலரை மட்டும் பீல் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி வந்து நம்ம இந்த ரைஸ் வந்து வேகணும். வெந்த உடனே என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்மளோட பாயாசம் வந்து குக் ஆகிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வந்து மில்க்மேட் அதாவது அந்த கண்டென்ஸ்ட் மில்க் இருந்துச்சுன்னா கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணலாம். இந்த க்ரம் ரூலைக்கு வந்து ரொம்ப நம்ம சுகர் வந்து ஓவர் நம்ம பாயசத்துக்கு பண்ணுற மாதிரி தித்திப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா க்ரம் ரூலை வந்து பார்த்திங்கன்னா உள்ள கஸ்டர்ட் வந்து அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்காது. அதனால் நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இந்த டைமில் நம்ம வந்து இங்கே போட்டிருக்க பட்டை அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சோட தொலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். நம்மளோட அந்த ஃப்ளேவரிங் இதெல்லாமே எடுத்துட்டேன் நான். இந்த இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சான்ஸே இல்லை. ஆரஞ்சு அந்த சினமன் ரெண்டுமே நல்லா போகும். அந்த ஃப்ளேவர் ஆரஞ்சு அண்ட் சினமன் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். அதுவும் இல்லாமல் மைல்டாட்டு ஒரு ஸ்வீட்னஸ் வந்து இருக்குது. ஃப்ளேவர் வந்து அந்த வாசனை வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த பாயசமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த பாயசம் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரம் ரூலே நீங்கள் பண்ணாட்டாலும் இந்த ஆரஞ்சு அண்ட் சினமன் பாயசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அது யூஸ்வலாக விடும்ல. அதனால் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். இடையில இடையில கிண்டி கொடுத்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்க இந்த ஸ்டேஜில் வாய்ப்பு இருக்குது. பாயசம் வந்து லைட்டாக அடி பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்மெல் வந்துடும். அதனால் கிண்டி கொடுத்துட்டே இருங்க, பக்கத்துலேயே இருங்க.
நம்மளோட பாயாசம் வந்து இப்போ வந்து நல்ல திக்காகி எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க. இதை வந்து இன்னமும் க்ரீமியாக்குறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்மளோட பாயசத்தை நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இது எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். இதை வந்து இன்னும் க்ரீமியாக்குறதுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு க்ரீம் ஆட் பண்ணுங்கள். நான் ஏன் வந்து க்ரீமை வந்து அடுப்பில் இருக்கும்போதே ஆட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம்லேருந்து என்ன லைக் அந்த பட்டர் வந்து விட்டுரும். அதனால தான் நம்ம வந்து இந்த க்ரீமை வந்து ஹீட் பண்ணல. பட் இந்த பாயசம் வந்து ஹாட்டாக இருக்கும்போதே ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் வந்து இந்த க்ரீமை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து இந்த பாயசத்தை வந்து இன்னும் திக்காகும். நீங்கள் அப்போ நினைக்கலாம், இந்த பாயசம் வந்து நம்ம பேக் பண்ண போகிறதில்ல, ஸோ எக் எதுவுமே ஆட் பண்ணல, ஜெலட்டின் ஆட் பண்ணல, அகரகர் ஆட் பண்ணல, எப்படி செட் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. க்ரம்ப் ரூலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாக செட் ஆகாது. நம்ம வந்து நல்ல என்ன சொல்கிறதுக்கு புட்டிங் மாதிரி கட் பண்ணி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் செட் ஆகும். இந்த பாயசத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது. இந்த ரைஸில் உள்ள ஸ்டார்ச் வந்து இந்த பாயசம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் மோல்டில் ஊற்றி வைக்கும்போது செட் ஆக்கிடும். ஸோ இந்த பாயச ஐ மீன் இந்த ப்ரூலே க்ரம் ப்ரூலேயை வந்து செட் பண்ண போகிறது வந்து இந்த அரிசி தான், இந்த அரிசியில் உள்ள ஸ்டார்ச். அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து மோல்டில் வந்து மாற்றிடலாம். பேக் பண்ண போகிறதில்ல, பட் லாஸ்ட்டாக க்ரம்ப் ரோலைக்கு மேலே சுகர் போட்டு நம்ம டார்ச் வச்சு பண்ணுவோம் தெரியுமா, அது பண்ணுவோம். அதனால் அவன் சேஃப் டிஷ்ஷு இல்லைன்னா நல்ல ஹீட் சேஃப் டிஷ்ஷாட்டு யூஸ் பண்ணுங்க. நான் வந்து என்னோடய ரெண்டு ராமிக்கின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பாயசத்தை நம்ம இந்த ராமிக்கினில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நாளைக்கு தான் இதை வந்து நான் எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். அதனால் இந்த பாயசம் ப்ரூலே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முந்தின நாளே பண்ணிடுங்க. நம்மளோட பாயசம் ப்ரூலேயோட அந்த புட்டிங் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு கவர் பண்ணி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து அந்த புட்டிங் வந்து நல்லா செட் ஆகும். நம்மள வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நான் ரைஸ் யூஸ் பண்ணல, நீங்கள் வந்து எந்த மில்லட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வரகு அரிசி, சாமை அரிசி, எது வேணாலும் ரைஸுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஸ்டார்ச் தேவை. ஓகே, இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே நான் வந்து நம்ம வந்து பண்ணோம்ல அந்த பாயாசம், அது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது ப்ரூலே பண்ணக்கூடிய டைம். வாங்க, இப்போ நான் வந்து பாயாசம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ராப்பில் வந்து ராப் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்து ஒரு கேரமல், அதாவது கஸ்டர்ட் வந்து எப்படி செட் ஆகிருக்கும், அந்த அளவுக்கு அந்த ஸ்டார்ச்னால் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ப்ரூலே பண்ணலாம். யூஷுவலாக பண்ணக்கூடிய நம்ம கேரமல் க்ரம் ப்ரூலேக்கு பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு சுகர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த புட்டிங்கோட டாப்பில் வச்சுக்கோங்க. நான் வந்து மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி வச்சுருக்கேன். இல்லைம்மா நில்லை, நம்ம அதை பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம ப்ரூலே பண்ணிடலாம். இது வந்து ப்ளோ டார்ச்சு. இதை வந்து நம்ம ஆன் பண்ணி நம்மளோட ப்ளோ டார்ச்சை வச்சு நம்ம வந்து மேலே உள்ள சுகரை வந்து டார்ச் பண்ணி கேரமலைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆன் பண்ணுறது எப்படின்னா, இதில் ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த லாக்கை எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு இந்த பட்டனை அமுக்கணும். ஸோ மகாவாமா வீடியோ. ஸோ அந்த பட்டனை அமுக்கிட்டு நம்ம அந்த ஃப்ளேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹையா வேணா ஹை, லோவாக வேணாலும். இப்போ நமக்கு வந்து ஃப்ளேமை வச்சு நம்ம இந்த சுகருக்கு மேலே வந்து கேரமலைஸ் பண்ணுறோம். மக கிட்ட வந்துடு, எந்த அளவுக்கு டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் வந்து பேர்ன் ஆகணும். அதுக்கு மேலே வந்து ப்ரூலே மாதிரி ஆகும். ஸோ இடையில இதை கொஞ்சம் விட்டுறேன். ஏன்னா இது வந்து பப்ளியாக இருக்குல்ல, அது கொஞ்சம் செட் ஆகட்டும்.
விட்டு 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 பண்ணுங்க என்ன கலர்ல வேணுமோ அந்த கலர்ல ஓகே இது கொஞ்சம் டார்க் ஆகட்டும் இப்போ நான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க் கைய கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க ரொம்ப கிட்ட கொண்டு போறாதீங்க நான் ஃப்ளேம் க்ரம் ரூலேல வந்து இந்த மாதிரி அந்த கிராக் வரணும் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இது பண்ணீங்கன்னா அந்த sugar வந்து இப்படி crack ஆகணும் இதுதான் க்ரம் ப்ரூலே சோ நம்மளோட பாயசம் ப்ரூலே ப்ரூலேஞ்சலே பாருங்க நம்மளோட பாயசம் ப்ரூலே ரெடி ஆயிடுச்சு sugar வந்து ரொம்ப குறைவா தான் போட்டுறோம் அதனால அந்த sugar அந்த மேல உள்ள அந்த crack கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு பர்சனலா எனக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கரெக்ட்டா ஒரு திக்கான பாயசத்துக்கு மேல அந்த ப்ரூலே வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்ககிட்ட ப்ளோ டார்ச் இல்ல அப்படினா இது பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க மேல sugar-அ போட்டுட்டு அவன்ல மேல வச்சிட்டு broil mode-ல ஒரு 2-3 minutes நீங்க ஹை broil-ல ஒரு 250 degree-ல broil-ல வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த sugar வந்து caramelize ஆயிடும் சோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட பாயசம் ப்ரூலே வந்து செஞ்சீங்கனா எனக்கு Instagram-ல டாக் பண்ணுங்க ஓகே இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பை